உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் 4 மாவட்டங்களில் வந்து ஊரடங்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது மாதிரி 4 மாவட்டங்களில் வச்சுருக்கிறாங்க. அதே சமயம் இந்த தென் மாவட்டங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் பரவிருச்சுங்கிறதுனால அடுத்த கட்டமாக மதுரையில் ஊரடங்கு பண்ணியிருக்காங்க, தேனியில் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில மாவட்டங்கள் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களோட ஊரடங்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற இன்றைய நிலைமையில் இன்றைக்கி ஒரு கவலையான செய்தி கிடச்சிருக்கு. மதுரையில் ஒரு கோயம்பேடு, ஆச்சரியமாக இருக்கா? கோயம்பேடு சென்னையில் தானே இருக்குது, எப்படி மதுரைக்கு வந்துருச்சுன்னு கேட்குறீங்களா? மதுரைக்கு வந்துருச்சு. எப்படி? சென்னையில் ஏற்பட்ட அந்த கடுமையான அந்த நோய் தொற்று, உயிர்கொல்லி தொற்று தமிழ்நாடு பூரா பரவுனதுக்கு காரணம் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பரவலாக பேசப்படுதா இல்லையா? அங்கே ஏற்பட்ட ஜன நெருக்கம் அந்த தான் எல்லாரையும் பரப்பி விட்டாங்கன்ட்டு நம்ம கவலையோடு இருக்கிறோம். இன்றைக்கி தமிழகம் முழுக்க வந்து இந்த நோயால் இப்போ தொற்று ஏற்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வந்துருச்சு. இந்த நிலமையில் மதுரையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஊரடங்கு, முழு ஊரடங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த மதுரையில் அந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டும் இந்த டாஸ்மாக் கடை கிடையாது. அந்த மதுரை மாவட்டத்துக்கு வந்து 3-4 மாவட்ட எல்லை இருக்குது. ஒரு மாவட்டம் சிவகங்கை, இன்னொரு மாவட்டம் திண்டுக்கல், இன்னொரு மாவட்டம் தேனி அப்படின்னு 3-4 மாவட்ட எல்லைகள் இருக்கிறப்ப இந்த சிவகங்கை மாவட்ட எல்லையில், சிவகங்கை மாவட்டமும் மதுரை மாவட்டத்துக்கும் எல்லையாக இருக்கிற நெருக்கி மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பனையூர் விளக்குங்கிற ஒரு கிராமம். அந்த பனையூர் விளக்கில் வந்து ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. அந்த டாஸ்மாக் கடையில் எப்போவாச்சும் ஒரு ஆள், 2 பேர் 4 பேர் வந்து வாங்குவாங்க. மொத்தமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேர் வந்து வாங்குறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடையில் இன்றைக்கி மதுரையில் உள்ள அந்த குடிமகன்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நெருக்கமாக வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஆள் நெருக்கிக்கிட்டு, டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. நம்ம அந்த காலத்தில் உள்ளவங்க இந்த 90s ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், எம்ஜிஆருடைய படங்கள்லாம் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நெருக்கிக்கிட்டு ஒரு ஆள் தோல் மேலே கூட ஏறிக்கிட்டு வரிசை மேலே அப்படி இறங்கி மேலே ஏறி நடந்து வந்து டிக்கெட் எடுக்கிற ஆள்லாம் இருக்குது. அப்படி எடுக்கிற மாதிரி 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த குடிமகன்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பனையூர் விளக்கு டாஸ்மாக் கடையில் மது வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே முகக்கவசமும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமூக இடைவெளியும் கிடையாது, அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல ஒரு காவலர்களும் கிடையாது. அந்த டாஸ்மாக் கடைக்காரன் என்னப்பா இப்படி வர்றீங்களே, நீங்கள் ஏதாச்சும் பரப்பி விட்டு போகிறீங்களன்னு சொல்லவும் கிடையாது. அவங்கள கேட்டால் சொல்கிறாங்களா, நாங்கள் சொன்னோம்னா எங்களை அடித்து போட்டுருவாங்க, அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி வியாபாரம் வருஷத்தில் 1 நாள் கூட நடக்காது, இதே மாதிரி அபூர்வ காலங்களில் தான் நடக்கும். இன்னைக்கு ஒரு நாளில் நாங்கள் எப்பவும் நடத்தக்கூடிய வியாபாரம் மாதிரி 300 மடங்கு வியாபாரத்தை நடத்திடுவோம், அப்படி நடத்தினா போதும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்கிறாரு. சரி, ஒரு சிலர் தன்னார்வலர்கள் வந்து மதுரை காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை அது எங்கள் கட்டுப்பாட்டு இல்லை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். சிவகங்கை மாவட்டத்துலேயும் எங்கள் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இதெல்லாம் யார் சொல்கிறா? ஒரு சேட்டிலைட் தொலைக்காட்சியில் சொல்கிறாங்க. சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த சேட்டிலைட் தொலைக்காட்சி என்ன பண்ணுறாரு, லைவாகவே அந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஒரு தொலைபேசியை போட்டு பேசுகிறாரு. அவர் அட்டன் பண்ணுறாரு. இந்த தகவலை சொன்னோன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களை, சரி நாங்கள் உடனடியாக கவனிக்கணும்னு சொல்லிட்டு கட் ஆகிடுது. உடனே இந்த தொலைக்காட்சியில் சொல்கிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டருந்து லைன் கட் ஆகிடுச்சா, இல்லை அவர் பேச பிடிக்காமல் கட் பண்ணிட்டாரா, இல்லை அவர் வேணுன்னு கட் பண்ணுறா, என்னென்னு தெரியலை, எப்படியோ நம்ம தகவலை சொல்லிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிற கவலை என்னென்னா, இந்த நோய் தொற்று பரவிக்கிட்டே இருந்தால் நாட்டு மக்கள் எல்லாம் நாசமாக போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். எப்படியோ இந்த அரசுகள் வந்து உடனடியாக இதை கவனித்து எந்த மாவட்ட எல்லையோங்கிறத கவனித்து, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்தமாக அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, இந்த சமூக பரவல் இல்லாமல் இந்த குடிமகன்களை கட்டுப்படுத்தி அங்கே நடவடிக்கை எடுக்கணுங்கிற நல்ல தகவலை தான் இந்த உள்ளத்து உள்ளபடி சேனல் மூலமாக சொல்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.